வணக்கம். சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி இந்த கொரோனா பயத்தில் எல்லோரும் இருந்துகிட்ருக்கோம். என்னுடைய அட்வைஸ்னால் வீட்டில் குழந்தைங்களை தயவுசெய்து வெளியிடாதீங்க, வீட்டுள்ளே வச்சுக்கோங்க. முக்கியமாக சாப்பாடு விஷயத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு எதுவும் சாப்பிட வேண்டாம், தயிர் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டாம், எல்லாமே சூடாக சாப்பிடணும். நீங்கள் சமைக்கும்போது முக்கியமாக அந்த சாப்பாட்டில் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், அது ரசமாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பாக இருந்தாலும் சரி, இது சூடாக சாப்பிட்டீங்கன்னா டெய்லி சாப்பாட்டில் அதே மாதிரி சாயங்காலம் சரி, அதை மதிய உணவுக்கும் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் தவறாமல் சேர்த்துவாங்க. அது அந்த சூடாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது அப்படின்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். இன்னொன்று, வெளியே வந்து எங்கேயும் போக வேண்டாம். ஸோ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க, வெளியே போகண்டாம், வெளியே போகண்டாம், வெளியே போகண்டான்னு. அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது நிறைய விளையாடணும்னு ஆசைப்படுற இருக்கிற லீவுனால விளையாடணும், வெளியே போய் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க, தயவுசெய்து அதுக்கு மட்டும் விடாதீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெளியே விட வேண்டாம். மேக்ஸிமம் எவ்வளோ வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு அவங்கள ஆக்குப்பை பண்ண முடியுமோ அது மாதிரி ஆக்குப்பை பண்ணாவே இதை கண்டிப்பாக வந்து நம்மளை நம்ம காம்பாக்க அது நம்மளை நம்மளே வந்து காப்பாற்றிக்கலாம் ஒன்று. ஸோ கொரோனாவில் நம்ம வந்து யாரும் பயப்பட தேவையில்லை, நம்மளுக்குள்ளேயே நம்ம கட்டுப்பாடு எடுத்து வந்துடணும். நான் சாப்பாடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் வீட்டில் இருக்கும்போதும் சரி, சமைக்கும்போதும் சரி, முதல்ல சோப் போட்டு கை கழுவலாம். சோப் போட்டு நல்லா கை கழுவிக்கோங்க. அதாவது இந்த முழங்கை கிட்டவர்களும் நீங்கள் கை கழுவணும், குழந்தைங்களும் கை கழுவுங்க. துணியில் நீங்கள் டெய்லி சப்போஸ் ஹாலிடேனால ஒரு ஜீன்ஸ் போட்டால் ஒரு நாளைக்கு அது ஜீன்ஸ் போட்டுருவோம், அந்த மாதிரி போடாமல் டெய்லி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வேப்ப குழந்தை என்ன பண்ணுறீங்க, உப்பு தெல்லாம் அலசி எடுத்துகிட்டு அம்மியில் அந்த வெள்ளை மஞ்சள் வச்சு அரைச்சிக்கணும். ஒரு முத்தையாக அரைக்கணும், அதாவது உருட்டுற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். சக்கரில் உருட்டிட்டு ஒரு சின்ன உண்டை ஒரு கோலி குண்டாலும் உருண்டைங்க போட்டிங்க அப்படின்னா தண்ணி குடிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் காஃபி எல்லாம் குடிச்சிக்கலாம். இது சாப்பிடும்போது ஜென்ரலாக இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வராது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 30 வருஷம் சொல்லிட்டு இருந்தேன், அது 30 வருஷமாக அதை சாப்பிட்டு வரோம். இந்த வெயில் காலத்தில் அதுவும் மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த மார்ச் வரலாம் இந்த ஒரு உருண்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா எங்களுக்கு அம்மை நோயோ இல்லை ஜெரமோ எதுவுமே வராது. அந்தளவுக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷனை போகக்கூடிய தன்மை இந்த வேப்பம் குழந்தைக்கு இருக்குது, வெள்ளை மஞ்சளுக்கு இருக்குது. வெள்ளை மஞ்சள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்டிசெப்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேப்பம் குழந்தை வெள்ளை மஞ்சள் சேரும்போது இந்த வைரல் ஆக்கலாக டோட்டலாகவே வந்து நம்ம அவளை நம்மளை என்னமோ கண்டுபிடித்திக்க முடியும். முக்கியமானது நான் சொல்கிறது, நான் சொன்னேன் ஆல்ரெடி, கூடி இருந்து பேச வேண்டாம். வீட்டிலே கூட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லது ஒன்று. ரெண்டாவது, நான் சாப்பிட்றத சொல்லிட்டு இருந்தேன், சாப்பிடுது சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. பழங்கள், பழங்கள்னு சொல்லும்போது ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தா உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் சப்போஸ் அப்படியே குடித்தா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஹாட் வாட்டரில் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், சக்கரை போடாமல் குடிக்கலாம், கொய்யா பழம் சாப்பிடலாம். இது ஜூஸை அப்படியே குடிக்க முடியாது அப்படின்னா சப்போஸ் நீங்கள் சுடுத்துனா வெது வெதுப்பான தெரிஞ்ச மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது சப்போஸ் தொண்டை பிடிக்கல ஒத்துக்கலை, இப்போ ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெதுபான தண்ணியில் காய்ச்சி ஆறின தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த கொய்யா பழம் சாப்பிட்லாம் சொன்னேன். இந்த விட்டமின் சி இருக்கிற பழங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். இது எதுக்கு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு உகந்த பழங்கள் எது அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பழம், எனி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதை சொல்லலாம். அதில் வைட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கத்துக்கிற தன்மை இருக்குது. மெயினாக நம்ம கண்டிப்பாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பிளைண்டாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வெளியே போயிட்டு வந்து நம்மளே வந்து நம்ம கொம்பில் மாட்டிக்கணும், அதனால தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் நான் அந்த கொய்யா பழம் அந்த ஆரஞ்ச் ஜூஸ்லாம் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியோட நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லோரையும் வேண்டிக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து சுடுதண்ணியில் மேபி ஒரு டம்ளருக்கு 3 டிராப் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அப்பப்போ குடிச்சிட்டு வாங்க. தண்ணி தாக இருக்கும் போதெல்லாம் சுடு தண்ணியில் எலுமிச்சம் பிழிஞ்சு குடிச்சிட்டு வாங்க. நான் சொன்னேன் இந்த சாப்பிடும்போதும் குடிக்கலாம், அதை சூடாகவே குடிக்கணும். பெஸ்ட் பார்ட் வந்து சூடாக குடிக்கிறது ரொம்ப நல்லது.
இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு 30 வருஷமாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எங்கள் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கும் இந்த மருந்து நான் கொடுத்துட்டு வரோம். மருந்துன்னு சொல்கிறது இயற்கை மருந்துன்னு சொல்லலாம். இதை இந்த நேரத்தில் எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம சுகாதாரமாக இருக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ சுகாதாரமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த செல்ஃப் ஹைஜீன் சொல்கிற அந்த சுகாதாரத்தை நம்ம வீட்டில் கண்டுபிடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம தாப்பாளில் திறக்கிறோம், கதவு திறக்கிறோம், நம்மளோட வெளியே யாராவது வராங்க அவங்களுக்கு பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து உடனே கை கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் கையை அப்பப்போ கழுவுறது நல்லது. இப்போ யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு கை கொடுக்காம வணக்கத்தை சொல்லணும். யாருக்கு கை கொடுக்க வேண்டாம், ஒருத்தரோட கை கொடுக்க வேண்டாம். நம்ம வீட்லேயே கூட வந்து கை கொடுக்க வேண்டாம், கை எடுத்து கும்பிட்டாவே ரொம்ப நல்லது. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் மிளகுத்தூள், அது குறுமிளகு இடித்து போட்டு இந்த பாலில் மிளகுத்தூளும் அதே மாதிரி மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது தொண்டைக்கு நல்லது, அதாவது இருமல் சளியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த பாலில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு கொடுங்க. முக்கியமான விஷயம், அட்லீஸ்ட் 3 டைமாவது ஒரு நாளைக்கு கல் உப்பு போட்டு சுடுத்தண்ணியில் என்ன பண்ணோம், இப்போ காகுல் பண்ணோம். அந்த காகுல் பண்ணிங்க அப்படின்னா அப்போது வந்து தொண்டையில் வந்து உங்களுக்கு அந்த புண்ணு வராமல் இருக்கும். மெயினாக கல் உப்புகள் பண்ணிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அதான் மெயினாக இல்லை, நான் சொன்னேன் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து சமைச்சு ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்காதீங்க. அப்பப்போ சமைச்சு அப்பப்போ சாப்பிடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணாதீங்க. சாதாரணமாக சரி இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எதுவுமே சாப்பிடவே கூடாது. முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ், எனி ஜூஸு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது, தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாது, சாப்பாடு வந்து குக் பண்ண பிறகு எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி சூடு பண்ணி சாப்பிடாதீங்க, இதெல்லாம் நல்லதில்லை. அதே மாதிரி காய்கறி கடையில் வாங்கிட்டு வரீங்க, இந்த காய்கறிகளாம் வாங்கின உடனே வீட்டுக்கு வந்து நல்லாத்தையும் எல்லாத்தையும் கழுவிடுங்க. காய்கறிலாம் கழுவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது என்ன காய் வேணுமோ அந்த காய் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போதும் கழுவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறோம்னு நம்மளா தெரியும். அதே மாதிரி ஒரு ஒரு பாத்திரமும் சரி, கத்தியில் இருந்தது சரி, அருவாமல் இருந்தது சரி, அவங்க சமையல் பண்ணுற பாத்திரமும் கழுவி கழுவி யூஸ் பண்ணுங்க. கழுவுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சா கூட நீங்கள் எல்லாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தரத்தில் நீங்கள் எல்லாமே சூடாக தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லது. அதாவது ஐஸ் வாட்டரில், பிளெயின் வாட்டரில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு குடித்தாவே பாதி உடம்பு நம்மளுக்கு வர்றதே இல்லை. சாதாரணாவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா அவங்க 4 ஜீரா போட்டு சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி குடித்தாவே உடம்புக்கு வர்றதில்லை. இப்போ கொஞ்சம் மாற்றிக்கோங்க, வெயில் காலத்தில் சாதாரணமாக ஒன்று நம்ம ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக தண்ணியை கொதிக்க விட்டு சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது இருத்துட்டு நீங்கள் குடித்தாவே உடம்புக்கு நல்லது. ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் ஆல் கோல்டு ஐட்டம்ஸ். அது மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு, இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதீங்க. எந்த விதமான கோல்டான பொருளும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. பிள்ளைங்களுடைய சுகாதாரத்தையும் பேரண்ட்ஸ் வந்து அடிக்க நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க கை கழுவுறாங்களா, அவங்க ட்ரெஸ் சரியாக மாற்றிக்கிறாங்களா, வெளியே போகாமல் இருக்காங்களா, நீங்கள் எப்படி ஆக்குபை பண்ணணுமோ அந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணிக்கணும். அந்த மாதிரி வயசானவங்களையும் நம்ம வந்து வீட்டில் பத்திரமா பார்த்துக்கணும். வயசானவங்க மேபி மாமியார், மாமனார், அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, இவங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த 11 மணிக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல மிளகு சீரகம் பூண்டு தட்டி போட்டு ஒரு சூப் மாதிரியோ இல்லை ஒரு ரசம் மாதிரியோ குடிக்கிறது கொடுங்க. அவங்களையும் வந்து அந்த சுடு தண்ணி வச்சு காவல் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து அவங்களையும் கை வாஷ் பண்ண சொல்லுங்கள். இப்போ இப்போ முக்கியமாக வந்து ஆஸ் அ பேரண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களும் சரி அதே மாதிரி பெரியவங்களும் நம்ம வந்து பார்த்துக்கிறது ஒரு தலையாய கடமையாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எதுக்கோசரம் யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். நம்ம வந்து நம்மளை எப்படி நம்ம சுகாதாரமாக வச்சாவே நம்மக்கிட்ட எந்த நோயும் கிட்ட அண்டாது. அதனால் எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. அது மாதிரி மட்டும் இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். வீட்டில் இருங்க, தயவு செய்து கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கூட்டமாக இருக்கிற இடத்துல போகாதீங்க. ஆல்ரெடி கோயிலில் கூட இப்போ மூடிட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கோயில் போய்ட்டு வரேன், இல்லை பக்கத்தில் போய் கிரவுண்டுக்கு போய்ட்டு வரேன்னா விடாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அது 31ஆம் தேதி வரலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலைமை எப்படி மாறுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 31ஆம் தேதி வரலாம் தயவு செய்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது கேர்ஃபுல்னா பேனிக் ஆக வேண்டாம், நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம். எப்படி நான் சொன்ன மாதிரி உடையிலேருந்து அதே மாதிரி ஹேண்ட் வாஷ்லேருந்து ஹைஜீனிக்லேருந்து நம்மளே வந்து சுத்தமாக இருந்துச்சோம்னா கண்டிப்பாக எந்த நோயும் நம்ம அண்டாதுன்றது ஆனந்தரமான உண்மை. தயவுசெய்து உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.